அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எண்கள் நமது கண்கள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லாத்தையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். தென் உலக புகழ்பெற்ற பண்டித் அசோக் பாரதி அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தரதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சார் வந்து எல்லா வாரமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத நிறையா விஷயங்களை வந்து புதுசான முறையில் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் எண்கள் நமது கண்கள் அப்படிங்கிற அருமையான நிகழ்ச்சியின் வாயிலாக எண்கணிதம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் நிறையா பேச போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்டினோட வச்சுருந்தோம் இல்லையா சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காலர் இருந்துட்டாங்க பார்த்தீங்க சார். ஓகே, ரைட். ஸோ எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் முதல் அன்பழைப்பாளர், ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. சக்தி குமாருங்க. சக்தி குமார், எங்கிருந்து பேசுறீங்க? சிங்கநல்லூர்மா, கோயம்புத்தூர். சிங்கநல்லூர், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். ஓகே, யாருக்காக பார்க்கணும்? பையன் தாங்க, சக்தி குமார்ங்களா? ஓகே மேடம். பையனோட அப்பா அம்மா பேர் சொல்லுங்க, உங்களுடைய பேரும் உங்க ஹஸ்பண்ட் பேரும் சொல்லுங்க. அப்பா இறந்துட்டாருமா, அம்மா தான் இருக்கிறாதீங்க. அம்மா பேர் நாகரத்னங்களா? நாகரத்தினம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். 3/2/85. 3/2/81ங்களா? 85. ஓகே ஓகே மேடம். ஓகே, அப்பா இல்ல, அம்மா பேரு நாகரத்னம். ஓகே, சக்தி குமாருக்கான என்ன டவுட் மேம், என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்னங்க வேலை அமைய மாட்டேங்குது, ஒரு திருமணம் அமைய மாட்டேங்குது. ஓகே ஓகே சார், மாற்றம் பண்றதா என்னங்கறத கேட்கலாம். சரிங்க மேடம். ஓகே, கண்டிப்பா வேலை அமையல, திருமணம் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பேர்ல வந்து குறைபாடு இருக்கு? பண்ணிக்கலாம். நிறைய காலர்ஸ் வந்து சார்கிட்ட பேசணும், பேச முடிய மாட்டேது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வேறு வைக்கிறீங்க. ஸோ கீப் ட்ரைங், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். டவுட்ஸ், டவுட் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சக்திகுமார் இனிஷியல் எம் சார். ஆமாம், எம் சார், கரெக்ட். ஓகே, சக்திகுமாருக்கான பெயர் மாற்றம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக்கில் நினைக்கிறேன், லாஸ்ட் வீக்ல எஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான விடை வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கான கொஸ்டின் நான் எகைன் நான் சொல்லிட போகிறேன். ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, நானும் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கு பற்ற வைப்போம் எல்லாத்து வீட்லேயுமே. ஆனால் கரெக்டான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது நிறையா பேர் நம்மளாம் நிறைய பேர் தெரியவதே இல்லை. ஸோ அது வந்து கிளியராக சார் வந்து இந்த வாரம் நமக்காக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதுலேயும் நிறையா பேர் நிறைய வகையாக சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும், நெய் தீபம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி. சில பேர் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு ஏற்றணும் அப்படிம்பாங்க, சில பேர் அகல் தீபம் தான் ஏற்றணும் அப்படிம்பாங்க. ஸோ எது கரெக்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலத்துக்கான பெயர் மாற்றம் சொல்லாமா சார், சொல்லுங்க. 3/2/1985. எண்கணிதம் அப்படிங்கிறது நம்முடைய ஆங்கில பிறந்த தேதியும் நமக்கு வச்ச பேர்னுடைய அலைகளும் ஒன்று சேரும் பொழுது நவ கிரகங்கள் பஞ்சபூதங்களுடைய கூட்டு சக்தி நமக்கு வேலை செய்யும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழி, தமிழ் எண்கள் இவையெல்லாம் வேலை செய்யாமல் எப்படி ஆங்கில மொழி வேலை செய்யும்னு சொல்கிறோம். இன்றைக்கு தமிழ் தேதிகளும் தமிழில் 1/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியாது, அது மறைஞ்சு போச்சு. அதனால் இன்றைக்கி தேதி என்னன்னு கேட்டால் இன்றைக்கி 29/4/2018 சொல்கிறோம். அப்போ எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஆங்கில தேதி ஒன்று. நம்முடைய பெயரை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதிவிட்டால் அதுக்கு வரக்கூடிய நம்பரில் தான் அந்த வாரிசுகள் பிறக்குது, அவங்களுடைய சம்பவங்கள் நடக்குது, அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம பல லட்சம் கூட இருக்கும், 50 லட்சம் 60 லட்சமே நம்ம வந்து பார்த்தாச்சு. அப்படி பார்க்குறப்ப அதுதான் காலங்காலமாக வேலை செஞ்சிட்ருக்குது. இப்போ இது அடிப்படையான ஒரு விஷயத்தில் 3rd நம்பருங்கிறது குரு. இந்த குரு பகவான் உயிரன் சூரியனோட சேர்ந்திருக்கார். ரொம்ப அற்புதமான டேட் ஆஃப் பர்த். 3rd குரு, 1rd சூரியன். இந்த சூரியனுடைய நிலைகளில் எல்லா அதிர்ஷ்டங்களும் இந்த ஜாதகருக்கு வரணுங்கிற விதி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எம் சக்தி குமார்னா 35,
3, 5, 8 இன்னைக்கு 29 நாடு 2018 கூட்டி பார்த்தா 8. இந்த 8ஆம் நம்பர் இந்த 8ஆம் நம்பர் தான் இளம் வயசுலேயே படாத பாடுபடுத்தியது. தாய் தந்தையருக்கு பலவிதமான சோதனைகளை கொடுக்கும், தந்தைக்கு ஆபத்துகளை கொடுக்கும், பலவிதமான இடையூறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் நம்பரில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் எதுவுமே ஒர்க் அவுட். மேன் பவர் நம்ம நல்லா உழைக்கிறோம், ஆனால் ரிசல்ட் இல்லை. நல்லா படிக்கிறோம், பெருசாக நம்மளால் வளர முடியல. எல்லா செயல்பாடும் நம்ம கிராண்டாக செய்கிறோம், ஆனால் அந்த ரிசல்ட் யாருக்காவது போகுது. இப்படி தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுருக்கக்கூடிய நம்பர் இந்த 8. இந்த குரு உங்களை அப்படியே மேல் நோக்கி இழுக்கும், சூரியனை சப்போர்ட் பண்ணும், இந்த 8 அப்படியே கீழே இருக்கணும். அதனால் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வசந்தம்ங்கிற வார்த்தையே இல்லை. சோகத்தை சுமந்துக்கிட்டு இருந்த சக்தி குமாருக்கு இன்றைக்கி ஒரு விமோச்சனம் கொடுக்குறோம். எப்படின்னா எம் சக்தி, SHA THI, சக்தி, எம் சக்தி குமார், KUM AA R, எம் சக்தி குமார். ஒரு அற்புதமான ஒரு மேக்னெட்டிக் பவர். இதை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இதை இறுக்கமாக பிடிச்சிட்டோம்னா வாழ்க்கை வசந்தமாகிடும். வாழ்க்கை வசந்தமாகிற நீண்ட ஆயுள், நல்ல உடல் பலம், இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற கிஃப்ட். அதில் வாழும் வாழ்க்கையை செழிப்பாக கொண்டு போகிறதுக்கு இந்த எண்கள் நம்மளுக்கு முழுமையான ஒரு வெற்றி கொடுக்கும். 35ல் இன்னொரு துரதிர்ஷ்டம் என்னென்னா, சில பேர்த்துக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். திடீர்னு துர்மரணத்தை கொடுத்துரும், விபத்துக்கள், சில பேர்த்துக்கு அறுவை சிகிச்சைகள், வண்டி வாகனங்களில் ஆபத்து, ஏதாவது இடது கால் முறிகிறது, வலது கால் முறிகிறது, இந்த மாதிரிலாம் அந்த சனீஸ்வரன் படாத பாடுபடுத்தக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் நம்பர் பெயரெண்ணில் இருக்கக்கூடாதுங்கிறது நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். எந்த ஒரு மனிதனுக்கும் பெயரில் 8ஆம் எண் இருக்கக்கூடாது. இப்போ எம் சக்திகுமாரில் இந்த அற்புதமான இந்த 41 புதனுடைய சேர்க்கை, சூரியன் குரு புதன் 3 ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க. ஒரு புஷ்பராகம் வச்சு, மரகத பச்சை வச்சு, ஒரு ரிங் ஒன்று வலதுகை மோதல் போட்டு உடனடியாக இந்த பேரை கெசட் பண்ணிடணும். திருச்செந்தூர், இந்த பர்த்டே அன்னைக்கு திருச்செந்தூர் சென்று வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய அழகு நான் நிறைய சொல்லியிருக்கேன். 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், 30ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தாய் வீடு மாதிரி நம்மளுக்கு திருச்செந்தூர். அதே மாதிரி பூராடம், மூலம், உத்திராடம், இவர்களுக்கு திருச்செந்தூர் ஒரு அற்புதமான ஸ்தலம். இப்போ திருமண தடைகள் கூட அங்கே ரிலீஸ் ஆகிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது திருச்செந்தூர் முருகன். இப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ விமோசனம் நடந்துச்சு. முதல்ல இந்த ஜாதகருக்கு நல்ல தொழில் அமைப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, இப்போ லேட் மேரேஜாக இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான மன வாழ்க்கை, எதிர்காலம் நல்ல பிரைட்டாக வரக்கூடிய நிலை. மீண்டும் சொல்லிடுறேன், எம் புள்ளி, சக்தியில் வந்து ஒரு H போட்டுக்கிட்டோம், குமாரில் வந்து ஒரு A போட்டுக்கிறோம். SHA K சக்தி, THI சக்தி, KUM AA R, இந்த பேரை வந்து வாழ்நாள் முழுசும் இதுமாதிரி பேர் இதுதான். இப்போ இந்த ஜாதகருக்கு எல்லாமே நடக்கும். பலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. வேறு அவங்க என்ன கேட்டாங்க? லேட் மேரேஜ் சார், இப்போ ஃப்யூச்சர் பற்றி கேட்டாங்க. கரெக்டாக ரெண்டுமே ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ அவங்க அம்மா கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஸோ பையனுக்கு வந்து தொழில் சரியாக அமையல, லேட் மேரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்கூடி விருப்பில் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அழகான முறையில் என்கிட்ட முறைப்படி பெயர் மாற்றம் வந்து சர்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நேமை வந்து உடனே கெசட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குட் ரிசல்ட்ஸை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க சார், வீட்டில் வந்து எப்படி வந்து விளக்கு பற்ற வைக்கணும் சொல்லித்தாங்க சார். பொதுவாக பெண்கள் 5 மணிக்கு எழுந்து நீராடிவிட்டு குத்து விளக்கு 5 முகம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் போனால் அந்த பெண்ணுக்கும் நோய் இருக்காது, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். இது எத்தனை பேர் நீ கடைப்பிடிக்கிறீங்கன்னு தெரியாது. இது நியதி. எப்பயுமே நல்லெண்ண தீபம் வீட்டில் ஏற்றணும். அந்த நல்லெண்ண தீபங்கிறது வந்து 5 முகம் குத்து விளக்கு. சரிங்க சார். அப்போ நான் வாஸ்து விளக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கிழக்கு பார்த்து ஒரு தீபம், அதே ஒரு அடி தள்ளி மேற்கு பார்த்து ஒரு தீபம், ரெண்டையும் இணைக்கூடிய வடக்கு பார்த்து ஒரு தீபம், முக்கோண வடிவில். இதில் வந்து மகாலட்சுமி ஆவகனம் இருக்குது, உறவு முறைகள் வளப்படுத்தக்கூடியது, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது, வீட்டில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்கள் தீர்றது, இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான சக்தியாக அந்த வாஸ்து விளக்கு ஏற்றலாம். அப்போ குத்து விளக்கு 5 முகம் ஏற்றுறோம், இந்த வாஸ்து விளக்கு ஏற்றிக்கிறோம்,
ஒரே ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றிக்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம விளக்குகள் ஏற்றுறப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் வெளியில் போயிடுது. தீய சக்திங்கிறது என்னென்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதெல்லாம் வெளியில் போயிடுது. சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே முழுசாக வராது, ஆனால் இந்த தீபங்கள் சூரியனுடைய கதிர்களோடு சேர்ந்து நமக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அதனால தான் அந்த வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இப்போ நெய் தீபம் என்பது ஆக்சிஜனை அதிகமாக உருவாக்கக்கூடியது, எல்லாருக்கும் அந்த வசதிகள் இல்லாததுனால நல்லெண்ணெய் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே ரைட். ஸோ நல்லெண்ணெய் தீபம் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் எழுந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து எல்லா ப்ரேயரும் பண்ணணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரியே வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம் எங்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பழைப்பாளர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, லைன் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. வெள்ளை கோயிலுங்க, சுப்பிரமணியம். ஹலோ, வெள்ளை கோயிலிருந்து பேசுறேங்க, பிரேமா. மா இன்னொரு முறை உங்க பேர் சொல்றீங்களா? ஹலோ கேக்குது மேடம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. பிரேமா. ஹேமாங்களா? ஆமாங்க. ஓகே ஹேமா மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? வெள்ளை கோயிலுங்க, காடியூரன் வந்து. எந்த ஊர் மேடம்? வெள்ளை கோயிலுங்க, காடியூரன் வந்து. வெள்ளை கோயில், வெள்ளை கோயிலுங்களா? வெள்ளை கோயில் பக்கத்துல, காடியூரன் வந்து. ஓகே மேடம், ஓகே வெள்ளை கோயில் பக்கத்துலங்களா? சரி ஓகே ரைட். மேடம் யாருக்காக பார்க்கணும்? எங்க வீட்டுக்காரர்க்காக. ஓகே, ஹஸ்பண்டோட பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம். சுப்பிரமணியம்ங்களா? ஆமா. அவர் இனிஷியல் என்ன? இனிஷியல் சொல்லுங்க மேடம். ஏ. ஏ, ஓகே. உங்க ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1970. ஓகே மேடம், டேட் மந்த், பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி. ஹேமா மேடம் இப்படி யோசிக்கிறீங்க. 17. வைகாசி 17. வைகாசி 17 சார். இங்கிலீஷ் டே தெரியலீங்களா மேடம்? இங்கிலீஷ் டே தெரியலீங்களா? கிடைச்சிருச்சுங்களா? சுப்பிரமணியம் நேம் சார். ஹலோ, ஹேமா மேடம், ஹலோ. ஓகே, இப்போதான் வந்து எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஹேமா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் வியூவர்ஸ்கிட்ட பேசிடுறேன். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து சார்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இந்த லைவ் ஷோ காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கால் பண்ணும்போது ஒரு கைண்ட்லி ரெக்வஸ்ட், டிவி வால்யூமாக ஃபுல் அண்ட் ஃபுல் மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுங்கள். பிகாஸ் சார் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த அருமையான விஷயத்தை வந்து அழகாக நீங்கள் கேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா டிவி வால்யூம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்கமா எனக்கு லைனே கிடைக்க மாட்டேது, ஆனால் சார் நான் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவி பார்த்துட்ருப்பீங்க, டிவி ஸ்க்ரீனில் வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா சாரை வந்து நீங்கள் நல்லபடியாக மீட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலையும் இருக்குது, திருப்பூர்லேயும் இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி நிறையா விஷயங்கள் நான் சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சார் கணப்பு, ஹலோ மா இருக்கீங்களா? ஹேமா மேடம் எந்த ஊருக்கு? அவங்க வெள்ளை கோயில் சார். ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேம்ல வந்து குறைபாடு இருக்கா என்ன அப்படின்னு மட்டும் பார்த்து. சுப்பிரமணியம், மணியம்மா? மணியம், மணியம். ஆமாம் சார், ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லாமா சார்? ஓகே ஃபைன். ஸோ சுப்பிரமணியம் சாருக்கான பெயர் மாற்றம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த நேம் வந்து கெசட் பண்ணிவிட்டு
சார் சொல்கிற ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து பேர் மாற்றிட்டோம், இந்த லைவ் ஷோவில் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க பேர் மாற்றியாச்சு இதோட முடிஞ்சிடும் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக கிடையாது சார், வந்து அதுக்காக தான் அவங்க அழகாக சொல்கிறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் சொல்கிறேன் சார். பொதுவாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எண்கணிதம் ஒரு அதிர்ஷ்ட விஞ்ஞானம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம். எத்தனையோ மகரிஷிகள், பிரம்மஞானிகள், வசிஷ்டர் முதல் அகஸ்தியர் வரை பல மகான்களும் ரிஷிகளும் வியாச பகவான் நம்ம கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடக்கலை என்பது ஒரு பொழுதுபோக்குக்காகவோ அல்லது எதிர்காலத்தில் ஏதோ பேருக்கு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம், இல்லை எல்லோரும் பார்க்கலாம் நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம ஒரு நம்பர் அமைச்சு கொடுக்குறோம், அதை பயன்படுத்துகிறீங்க, பயன்படுத்தினதுக்கப்புறம் அதை முறையாக செயல்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி உண்டு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எண்கணிதம் நம்முடைய பிறந்த தேதியிலிருந்து நம்ம அதிர்ஷ்டத்தை எடுக்கிறோம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எங்கேயோ இருந்து எடுக்கிறது இல்லை, உங்ககிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தை எடுத்து கொடுக்குறோம். எப்படி ஒரு உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவை ஒரு நல்ல மிஸ், நல்ல ஒரு டீச்சர் எப்படி எடுத்து கொடுக்குறாங்களோ, உங்களுடைய நாலேஜ் எப்படி வெளியில் கொண்டு வர்றாங்களோ, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தை நம்ம வெளியில் கொண்டு வரோம். அதான் அதிர்ஷ்ட விஞ்ஞானம்னு சொல்லணும், லக்கி ஷைன்ஸ். அப்போ அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை நம்ம கொடுக்குறப்ப இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஜாதகருக்கு ஏ சுப்பிரமணியம்னா 31, பாவ கிரகங்கள் எப்பொழுதுமே துன்பத்தை தான் கொடுக்கும். 31 நம்பர் நிறைய வருமானம் வர மாதிரி தெரியும், நிறைய செலவு பண்ணுவோம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்மளை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை உடனே நிறுத்திடும், அதான் இந்த 31 உண்டான ஒரு குறை. அப்போ அந்த 31 ராகு, 7 என்ற கேது, 8 என்கிற சனீஸ்வரன் இவர்களெல்லாம் கடும் சோதனைகளை கொடுக்கக்கூடியவர். அப்போ பெயரின் ஒளியை நம்ம ஒரு அற்புதமான நம்பராக மாற்றி கொண்டால் அது பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ சுப்பிரமணியம் அப்படிங்கிறல SUBH ஒரு ஹெச்சை சேர்க்குறோம், சுப்ர ஆர்ஏ சுப்பிரமணியம்னா SUBREMANIAM. இதில் பிக்கு பக்கத்தில் ஒரு ஹெச்சும் ஏக்கு பக்கத்தில் ஒரு ஒய்யும் சேர்க்குறோம், சுப்பிரமணியம். அப்போ ஏகோடு சேர்றப்போ ஒரு அற்புதமான நம்பர். இந்த நம்பர் உடல்நிலை, அப்புறம் தொழில்நிலை, பொன்பொருள் பூமி இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. வசந்த வாழ்க்கை என்பது பிறக்கும் பொழுது ஒரு கோடீஸ்வரராக பிறந்து அதற்கப்புறம் எல்லாத்தையும் இழந்து வர்றவங்களும் நம்ம பார்க்குறோம். சாதாரண மனிதனாக தோன்றி மகத்தான மனிதர்களாக மாறுவது உண்டு, இதெல்லாமே பெயரினுடைய தாக்கம். அந்த பெயரை தான் நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ணணும். அப்படி பெயரை ஃபாலோ பண்ணுறப்ப எல்லா அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். ஒரு செல்ல குழந்தை பேர் 29 வச்சிடறோம், அடிக்கடி சளி பிடிக்கும், சரி விட்டுறோம், கொஞ்ச நாள் கழிச்சா கண்ணில் பிரச்சனை கொடுக்கும், சின்ன வயசுலேயே லென்ஸ் போட்டுக்குது, அது போட்டதுக்கப்புறம் ஒரு 10-12 பார்த்தா கிட்னி சம்பந்தமான குறைபாடுகள், இதெல்லாம் ஏன் வருதுன்னு நமக்கு தெரியாது, பெயர் தான் காரணம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பெயரில் வரக்கூடிய தப்பான விஷயங்கள் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மாடலான பேர், அழகான பேர் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் கூட கடவுள் சார்ந்த பெயர்கள், அதில் வரக்கூடிய எண்கள் அதான் முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் மீண்டும் சொல்கிறேன், SRO அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டா, நான் ஆரோன்னு முழு பேர் கூப்பிட்றேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, SRO தான் முழு பேர், இன்சியலோடு சொல்லக்கூடியது தான். காலங்காலமாக நம்ம அப்படி தான் சொல்லிகிட்ருக்கிறோம். எப்படி சொல்லியிருக்கிறோம், நமக்கு முகம் தெரியாதவர்கள், மிகப்பெரிய நடிகர் கலைவாணர் NS கிருஷ்ணன் காலத்திலேருந்து இன்றைய இசைப்புயல் AR ரஹ்மான் வரைக்கும் அந்த இன்சியலோடு சொல்கிறோம், பல அரசியல்வாதிகளை சொல்கிறோம். நான் நம்ம குழந்தைகள் அப்படி சொல்கிறோமா? அருமை. ஆமாம், அப்போ விஜயான்னு ஒரு பேரை வச்சா விஜயான்னு தான் கூப்பிட்றோம், ஆனால் KR விஜயான் நம்ம கூப்பிட்றது, அவங்கள எப்படி நம்ம இன்சியலோடு கூப்பிட்றோம். மிகப்பெரிய நடிகர் VK ராமசாமி ஐயா, அவரை வந்து நம்ம VK ராமசாமி இருந்து கூப்பிட்றோம். அது மாதிரி முழு பெயர் என்பது, முழு பெயரை கூப்பிட்றது என்பது இன்சியரோடு சேர்த்து. இப்போ வந்து நிறைய பேருக்கு எப்படி ஒரு எப்படி அது உருவாச்சுன்னு தெரியல. சரிங்க சார்,
ரெண்டு பேர் வச்சா ஒரு பேர் தானே, பாதி பேர் தானே கூப்பிடுவோம். ரெண்டு ரெண்டே எடுத்து வச்சாலும் பாதி தானே கூப்பிடுவோம். அதை மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் செல்ல குழந்தைகளுக்கு நாம் பெயர் சூட்டும் பொழுது நல்ல வடிவமான ஒரு பெயரை சூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த ஜாதகர் பவளக்கல் வச்சு ஒரு மோதிரம் போட்டால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு தெரியல என்ன, அதனால் பேர் மட்டும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், ரிங் சொல்லியிருக்கிறோம். இவர்கள் சிவாலயம் திங்கக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஓகே ரைட். ஸோ சுப்பிரமணியம் சாருக்கு வந்து ஹேமாவை கேட்டிருந்தாங்க. ஸோ அருமையான முறையில் எண்கணித முறைப்படி சார் வந்து சூப்பரான பெயர்மாற்றம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபடும் சொல்லியிருக்காங்க, சிவாலயம் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், எண்கள் நமது கண்கள். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. நாகராஜ். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? லைன் கிடைச்சொன்னு நல்ல கணீர்னு தைரியமா பேசுங்க. தூத்துக்குடிங்களா மேடம்? எத்தனை பேருக்கு லைன் கிடைக்கல? நீங்க வந்து லைன் கிடைச்சாச்சு, நல்ல கிராண்டா பேசுங்க. ஓகே, உங்க பேர் என்னங்க? சார் நாகராஜ். நாகராஜ் 1987. பதினாறு 2015. இப்போ எங்களோட நாங்கள் மேரேஜ் பண்ணதுக்கு அடுத்து என் வீட்டுக்காருக்கு வந்து உங்கள் வயிறு ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு மேடம். ஓகேங்க. ஓகே, அது இப்போ ரெண்டு பசங்க பிறந்துட்டாங்க, ஆனால் வேலை வந்து சரியான தொழில் கிடைக்கல. அந்த வயிறு பிரச்சனையால வெளியில போய் வேலை பார்க்க முடியல, கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓகே ஓகேம்மா, ஓகே. அது நல்ல சொல்யூஷன், கண்டிப்பா கண்டிப்பா சார் நல்ல சொல்யூஷன் சொல்லுவாரு. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்கு? சந்தோஷமா இருந்த மேடம், கிடைச்சது எனக்கு தெரியல, அக்கா நினைக்கிறேன் மேடம். இது மாதிரி நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், கிளியராக சொல்லியிருக்கீங்க. சார் உங்க நல்லபடியாக சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தமைக்கு மிக்க நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ தூத்துக்குடியிலேருந்து கால் பண்ண காலர் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு பெயர் மாற்றம் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு. ஸோ பிஃபோர் தட், இப்போ நிகழ்ச்சி பார்த்துருக்க எல்லா விவோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ள நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கலாம் ரிகார்டிங் ஆன்மீகம் பற்றியும் நீங்கள் கேட்கலாம், எண்கணிதம் பற்றியும் கேட்கலாம், இல்லை ஜாதகம் பற்றியான சந்தேகமாக இருந்தாலும் இந்த லைவ் ஷோக்கு தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி நீங்கள் கேட்குற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அப்போ இமீடியட்டாக ஆன்சர் வாங்கிக்கலாம். இல்லை இது வந்து மீடியாவில் கேட்குற மாதிரி எனக்கு க்வெஸ்சன்ஸ் இல்லைங்க, எங்கள் ஃபேமிலி இஷ்யூ, நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் சார், மீட் பண்ணி பேசினா, பிகாஸ் ஃபோன் கால்க்கும் வந்து டேரெக்டாக மீட் பண்ணி பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டேரெக்டாக மீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டிவி ஸ்க்ரீனில் வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகும் சார், ரெண்டு நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து சார் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் இருக்குது, திருப்பூர்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது நியர்பையாக ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட். ஸோ ப்ரீவியஸ் காலர் நாகராஜ் சாருக்கான பெயர் மாற்றம் பார்த்து பார்க்கலாமா சார்? 14 எண்கள் வரிசையிலே அதீதமான அலைகளை உண்டு பண்ணக்கூடியது 5, 14, 23. ஒரு சக்தி வாய்ந்த நம்பர்ஸ்.
இந்த எண்ணில் பிறந்தாலே பஞ்சபோத சக்தியினுடைய அருள் ஈஸியாக கிடைக்கும், பஞ்ச பட்சிகளினுடைய தன்மையும் கிடைக்கும். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த 14 நம்பர். இந்த 14 இன்னொரு விசேஷம்னா செப்டம்பர் மாதம் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார். அதனால தான் இந்த 5/14/23 நம்ம சிறப்பான எண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த எண்ணுக்குள்ளேயும் சில நரம்பு கோளாறுகளும் இருக்குது, நரம்பு இயக்கங்கள் பாதிக்கப்படக்கூடியது, பலவிதமான நரம்பு கோளாறுகள் ஏற்படக்கூடிய நம்பரும் இதுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கோட்டி எண் 10, 39, 3, 3 நம்பர் குரு. அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த 14+39, 5 & 3. இந்த நாகராஜுங்கிற வழியில் நிறைய இடையூறுகள். காரணம் என்னென்னா, ஒரு எண் ஒரு இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்குது, அதே எண் இன்னொரு இடத்துல மைனஸாக இருக்குது. அப்போ அந்த மைனஸுக்கு என்ன காரணம்னா, பெயருடைய செட்டப் வந்து அந்த பிறந்த தேதியோடு ஒத்து போகிறதில்ல. அதனால் ப்ரோக்ராம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. எல்லா மனிதர்கள்ட்டையும் உழைப்பு இருக்கிறது, எல்லா மனிதர்கள்ட்டையும் திறமை இருக்கிறது. அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த ரெண்டு சேர்ந்து வெற்றி அடையும். வெறும் அதிர்ஷ்டத்தை வச்சு வச்சுட்டு உழைக்காமல் வேலை செய்யாது. அதனால் இந்த ரெண்டு எப்பயுமே உயிர் மூச்சு. அப்படி உயிர் மூச்சாக இருக்கக்கூடியது தான் இந்த மாதிரி எண்கள். அப்போ எண்களை பொறுத்தளவுக்கு என் நாகராஜ், என் புள்ளி, என்ஏ ஜிஹெச், ஒரு ஹெச்சை சேர்த்துருக்கிறார், என்ஏ ஜிஹெச் ஏஆர்ஏஜே நாகராஜ். இந்த எண் பரிபூர்ணமான ஒரு வெற்றி கொடுக்கும். மரகத பச்சை வச்சு ஒரு மோதிரம், வலதுகை மோதிரவரில் போட்டுக்கணும். பலவிதமான அதிர்ஷ்டங்கள், நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து நம்ம இது கூட சேர்ந்தே போய்க்கணும். அப்போ இந்த எண் மாற்றம், இந்த ரிங் போடுறது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைச்சிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். திருமண தேதி 7 & 7. பல ஆண்டுகளாக நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன், இதற்கு முன்னாடி யாரும் சொன்னதாக கிடையாது, யாருமே சொல்லல. 5ஆம் எண்ணில் திருமண மன்னங்களை நான் பார்த்துருக்குறேன், 7ஆம் எண்ணில் திருமண மன்னங்களும் பார்த்துருக்குறேன். எனது கிராமத்தில், எனது ஊரில், எனது நகரத்தில், இப்பொழுது உலகத்தில் அவர்களுக்கெல்லாம் இந்த வாரிசு போராட்டங்கள் இருக்கிறது, நிறைய டிவோர்ஸ் லைஃப் இருக்கிறது, ஒத்து போகாமல் நிலைமை இருக்கிறது, அவர்கள் வாரிசுகளுக்கு ஏதாவது ஒரு நோய்த்தன்மைகள் இருக்கிறது. இப்படி ஏதாவது ஒரு குறைபாடுகளோட இந்த திருமண தேதிக்கு இந்த ரெண்டும் பகை, 5, 7, 8. அப்போ திருமண தேதி 7ங்கிறது ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கறது இல்லை. அதனால் அந்த 7ஆம் எண்ணில் திருமணம் செய்திருந்தால் மருமாங்கல்யம் என்று ஒரு நல்ல தேதியை தேர்ந்தெடுத்து 5, 7, 8 வராமல், தேதியாகவும் வரக்கூடாது, கூட்டியும் வரக்கூடாது, அந்த தேதியில் மீண்டும் ஒரு மாங்கல்யத்தை ஏற்படுத்தி கொண்டால் இந்த மாங்கல்ய தோஷம் ரிலீஸ் ஆகும். அது மாதிரி இந்த நாகராஜுங்கிற ஒளி எல்லா மனிதர்களும் சொல்கிற மண்டபம் கிடைக்கல, எனக்கு 26ஆம் தேதி தான் கிடச்சிருக்கு, எனக்கு 25ஆம் தேதி தான் கிடச்சிருக்குது, எனக்கு 14ஆம் தேதி தான் கிடச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. மண்டபம் வச்சு நம்ம ஒரு நாள் கழிச்சு 2-3 மாதம் தள்ளி கூட போட்டுருக்கோம். ரொம்ப அர்ஜெண்டாக வேணுமா, பெரிய ஆடம்பரம் இல்லாமல் ஆலயங்கள் சென்று நல்ல முகூர்த்த நாளில் திருமணம் செய்துவிட்டு அப்புறம் நம்ம ரிசப்ஷன் வைக்கிறத எப்படி நல்லா வச்சுக்கலாம். அப்படி பண்ணுறப்ப தான் அந்த திருமணங்கள் சக்ஸஸ் ஆகும். திருமணங்கள் வெற்றி அடைகிறதுக்கு பலவிதமான ஜாதக பொருத்தங்கள் பார்த்து நம்ம பண்ணுறோம். மனப்பொருத்தம்னு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி டிவோர்ஸ் லைஃப் காரணம் என்னென்னா, பொறுமை இல்லாத நிலை, விட்டு கொடுக்காத நிலை, பலவிதமான சூழ்நிலைகளை அனுசரிக்காத நிலை, ஒரு விதமான ஈகோ, இதெல்லாம் சேர்ந்ததுனால ஆண் பெண் இருபாளருக்குமே பலவிதமான அந்த ஒவ்வாமை வந்து ஏற்பட்டுருக்கு. நல்ல எண்களில் பிறந்திருப்பாங்க, நல்ல எண்களில் பெயர் இருக்காது, அதனால் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த பெயரை மாற்றினால் அது சரியான ஒரு வழிக்கு வந்துடும். இப்படி பலவிதமான ஐஸ்வர்யங்கள் நிறைந்த, வலிமை நிறைந்த, ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அற்புதமான சக்தி தான் எண்கணிதம். கண்டிப்பாக சார், நான் உங்கள் ஒய்ஃப் ஃபீல் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் ஏதோ ப்ராப்ளம் இருக்காமா சார், அதனால் அவங்களால வேலைக்கு கூட சரியாக போக முடியறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன கோயிலுக்கு சார் போகலாம்?
உடல் உபாதைகள். ஆமாம் சார், வயிற்றில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவுக்கு துளசி எடுத்துகிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். இது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கலாம். துலாம் ராசிக்கு இந்த 14 நம்பர் துளசி எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவுக்கு புதன்கிழமை என்று, புதன் ஓரையில் போனால் நல்லது, சுக்கர ஓரையில் போனால் நல்லது, ரெண்டு ஓரைகள்லையும் போய் அர்ச்சனைகள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்து அந்த அர்ச்சனை தீர்த்தத்தை துளசி தீர்த்தம் முடித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயர் மாற்றமே நமக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்தோம். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டே சொல்லி இந்த பெயர் சரியாக இல்லை என்று. அப்போ சரியான ஒரு பெயருக்கு வந்திருக்கிறோம் இப்போ, அதனால் ஈஸியாக அந்த நோய்த்தன்மையிலேருந்து விடுபட்டுக்கலாம். ஓகே சார், ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பாக அந்த ஜான்சி ராணி மேடம் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, பிகாஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ லைன் கிடைச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம், சார் வந்து எனக்கு இப்படியா அந்த பிரச்சனையை தீர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. ஸோ அருமையான முறையில் வந்து சார் தீர்த்து கொடுத்துட்டாங்க, என்கடைய முறைப்படி அருமையான பேரும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய காலர்ஸ் லைனில் வெயிட் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த அருமையான ஷோவில் வரக்கூடியது சிறுவர் முறை இடைவேளை. வணக்கம் நேர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விஷயங்களை வந்து டாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு விஷயம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறாங்க. இந்த சிறப்பான நாள் பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது தேவேந்திரன் முதல், ஓகே, ரிஷிகள் முதல், ஈசன் வரை எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா சித்ரா பௌர்ணமி. சூரியன் மேஷ ராசியில் தனது உச்ச டிகிரியில் இருக்கிறார். அதேபோல் சந்திரன் பௌர்ணமி நிலவாய் ஜொலிக்கிறார். அப்போ ரெண்டுமே உச்சம் பெற்ற சூரியனும் முழு நிலவாகி இந்த பௌர்ணமி சேரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எல்லா விதமான அமிர்த அலைகளையும் பூமி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே மதுரையில் சொக்கநாதர் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. நம்ம சொல்லுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. அப்போ தென்னாடுடைய சிவன்னா யார்? அன்றைக்கு வந்து மதுரை மட்டும்தான் இருந்தது தமிழகத்தில். அப்போ மதுரை ஆட்சி பெற்றனால அவர் தென்னாடுடைய சிவன், வடக்கு இமயமல தெற்க இங்க. அதனால எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றின்னு நம்மளும் அந்த அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட ஈசனின் திருவிழாவிற்கு எல்லாரும் வர்றாங்க. ஒரு விஐபி திருமணம்னா ஒரு 10,000 பேரை கொண்டுறாங்களா, அது மாதிரி ஈஸ்வரனுடைய திருமணத்துக்கு எல்லாருமே வர்றாங்க. அப்படி எல்லாரும் வர்றப்ப அவங்களுக்கு தண்ணி வேணுமே, அதனால தன்னுடைய ஜடாமுடியை கொஞ்சம் அப்படி திருப்புறார். திருப்பினோம்னா வைகை நதியாக வருது. அப்போ அந்த வைகை நதினா இப்போ இருக்கிற காஞ்சிமன் நதி அல்ல, அந்த வைகை நதி ரெண்டு ஓரங்கள்லேயும் அற்புதமான மரங்கள், மலர்கள், கிளிகள், குயில்கள், மான்கள், அப்படி ஒரு அற்புதமான சோலைவனமாக இருக்கு அந்த அந்த வைகை நதியே. அந்த மலர்கள் எல்லாம் கலர் கலராக அந்த வைகை ஆற்றில் ஒழுகிறப்ப எப்படி இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட தென்றல் வீசக்கூடிய முழு நிலவு தன்னுடைய நிலவை பாய்ச்சக்கூடிய அந்த கங்கா தேவியே வைகை நதியாக வந்து ஈசன் கொடுத்து இந்த எல்லாத்துக்கும் தண்ணி தாழ்ந்திருக்கார். அந்த வைகை நதி எதுக்கு வந்துன்னா வந்த கல்யாணத்துக்கு தண்ணி வேணும் இல்லை, இப்போ இன்னைக்கு மினரல் வாட்டர் கொடுத்துட்றோம். ஆமாம் சார், அவர் மினரல் வாட்டர் வேண்டாம், மினரல் வாட்டரே வந்து ஆறாக கொடுத்துட்டார், சுத்தமான வைகை நதி. வைகை நதியை அப்போ அந்த வைகை நதியை ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த அந்த வைகை நதியில் சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தன், தேவேந்திரன் எல்லாரும் வழிபட்ட அந்த அற்புதமான ஆலயம் மீனாட்சி திருக்கல்யாணம், அது ஒரு சிறப்பு. அழகர் ஆற்றுல இறங்குறார். அப்போ சுதபஷ் அப்படின்னு ஒரு முனிவர், அவருக்கு ரொம்ப ஒரு விசேஷம், கங்கையில் குளித்தாலே புண்ணியங்கிறாங்களே. அப்போ அந்த கங்கையிலேயே நம்ம பல நாள் இருந்தோம்னா எப்பேற்பட்ட மோட்சகதிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அவருக்கு உண்டாச்சு. அந்த சுதபஷ் முனிவர் ஒரு இடத்துல உட்காந்து தவம் செஞ்சுருக்காரு. துர்வாசகர் அந்த வழியே வர்றார். அவர் துர்வாசகர், பேரே துர்வாசகர், உடனே சாபம் கொடுத்துருவார். சரி சார், அந்த சாபத்தை அந்த துர்வாசகர்கிட்ட வாங்கணுன்னே இவர் உட்காந்துருக்காரு. என்னை பார்த்து நீ அவமரியாதை செஞ்சலை, நீ வந்து தவளையாக போன்னு சொல்லி அந்த தவளையாக வந்து கொடுத்த. அந்த தவளை என்ன பண்ணிச்சு, போய் வைகை நதிக்குள்ள பல ஆண்டுகள் இருக்குது. அப்பப்போ எந்திரிச்சு மேலே வந்து பார்க்கும், எங்கேயாவது சொக்கநாதர் வர்றாரா பெருமாள் வர்றாரான்னு பார்க்கும். அப்புறம் ஒரு நாள் அது ரொம்ப நாளாக அந்த கிணத்து தவளையாக அந்த வைகை நதிக்குள்ள இருந்த தவளை ஒரு நாள் வர்றப்ப அழகர் ஆற்றுல இருங்கிறப்ப அவருடைய பாதம் படுது.
துர்வாசரர் எப்போ வந்து பெருமாள் பாதம் மேலப்படுதோ அன்னைக்கு உனக்கு மோட்ச கதின்ட்டு. ஓகே. அப்போ அவர் பாதம் பட்ட உடனே அந்த உடனே மோட்சகதி ஆகி நிற்கிறாரு. பகவானே எனக்கு மோட்சகதி கிடச்சிருச்சு, இத்தனை நாள் நான் கங்கை இருந்தனால எல்லா படங்களும் எனக்கு கிடைக்குமா, உனக்கு அற்புதமான வரங்கள் பெற்றிருக்கு, நீ இவ்வளோ நாள் நீ கங்கையில் இருந்தாலையும் என் பாதமே உனக்கு பட்டிருக்குது, நீ வைகையில் இருந்தாலே உனக்கு பவர் தான், இன்றைக்கு என் பாதம் பட்டிருக்கு, சாபத்தினால் இந்த பாதம் பட்டிருக்குறேன், அப்போ நான் இந்த வைகையில் நான் இருக்கிறப்ப எல்லோரும் வந்து இங்கே தீர்த்தம் இந்த வைகை நதியில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லா விதமான பித்திரு தோஷங்களையும் நான் விளக்குவேன் அப்படின்னு ஒரு அருள் கொடுக்காரு. எல்லோரும் வெள்ளம் கருப்பட்டி ஸ்வீட்டு இன்றைக்கி சாக்லேட் வந்துருச்சு அப்படி கொண்டாந்து எல்லாத்துக்கு இன்று பெருமாள் போல் இந்த நாள் இனிப்பான நாளாக வாழ்நாள் முழுசு நமக்கு இனிப்பாக இருக்குங்கிறது பலவிதமான ஐதயங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தான் சித்ரா பௌர்ணமி, அழகராத்திரங்கிறது, சொக்கநாத திருமணம், திருக்கல்யாணம், இப்படியெல்லாம் அந்த திருக்கல்யாணங்கிறது பலவிதமான விஷயங்களையும் பூலோகத்துக்கு கொடுத்துருக்கு. ஓகே. அப்படி தான் அகஸ்திய மகரிஷியை தென் திசைக்கு அனுப்பு வடதிசைக்கு அனுப்புற உலகம் வந்து சமநிலைக்காக. அப்போ எல்லாரும் ஒரு பக்கம், அகஸ்தியர் மட்டும் ஒரு பக்கம், எப்பேற்பட்ட மகரிஷி 30 கோடி தேவர்கள் ஈசன் மும்மூர்த்தியில ஒரு சைடு, அகஸ்தியர் மட்டும் ஒன்று பேலன்ஸ் ஆகுது. அப்போ கொடுமுடிக்கு வந்து இறைவா அவருடைய காட்சி நான் பார்க்க முடியலன்னு சொன்னோன்னே அந்த காட்சியை கொடுமுடியில் காமிக்கிறார். அதனால தான் அண்ணாமலை வந்து அக்னி சேத்திரம், அதில் வந்து ஒரு 90 டிகிரியில் ஒரு கோடு போட்டு வர மாதிரி இது வந்து பரிகார சேத்திரம், பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரம் கொடுமுடி. அங்கே இருக்கு மகுடேஸ்வரர், வீரராகவ பெருமாள், வீரநாராயண பெருமாள், பெருமாளே அற்புதமான வடிவத்தில் ரங்கநாதன் மாதிரி படுத்துப்பார், பிரம்மா வன்னிமரத்துக்கு இடையில் இருக்கார், எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆளு. இப்படி பல சம்பவங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில், இந்த சித்திரை திருவிழாவில், இந்த தொடர்ச்சியாக வந்து பல அற்புதமான விஷயங்களை நமக்கு நிறைய கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். ஓகே. இப்போ ரெண்டுமே வந்து ஒன்று தான் இல்லையா, சித்ரா பௌர்ணமி இந்த அழகராத்திரி, அதையோட ஒட்டி வர்றது. நம்ம என்ன ஒரு கேள்விக்கு நான் எல்லாம் ஒட்டி சொல்லிட்டேன். ஓகே, ரைட். ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நல்ல நாள் அப்படி மட்டும் கேள்விப்பட்டிருப்போம், பட் எதனால் நல்ல நாள், என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப தெளிவான முறையில் சொன்னாரு சார். தொடர்ந்து பேசலாம் எங்கள் நம்ம கண்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அன்பழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். என் பேர் பத்மாவதிங்கம்மா. பத்மா எங்க இருந்தீங்க? என் பேர் பத்மாவதிங்க. என் பேர் பத்மாவதிங்க. கலசுறங்க, நேற்று டைம் கலசுறங்க. பத்மாவதி மேடம் எங்க இருந்து பேசுறீங்க? குளத்தூருங்க. குளத்தூர். குளத்தூருங்களா? குளத்தூர். ஓ ஓ, குளத்தூர். குளத்தூர். ஓகே. ஓகே. சென்னை குளத்தூருங்களா மேடம்? சென்னையா? குளத்தூருங்க. சென்னையில இருந்து பேசுறீங்களா மேடம்? ஆ, நேத்து குளத்தூருங்க. சரிங்க, சரி, ஓகே மேடம். யாருக்காக பார்க்கணும், உங்களுக்காகவா? சொல்லுங்க. இன்சியலோட உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதி மேடம், பயப்படாதீங்க, நல்லா எழுதி கொடுத்துட்டேன். ஸோ உங்க பேர்ல வந்து குறைபாடு இருக்கு அப்படின்னா ஸோ நிறைய அக்கி இப்ப சார் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய காலர்ஸ் வந்து இப்ப ஷோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன டவுட் பெருசாக இருக்க போது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லைஃபோட பேஸே வந்து நேம் தான்.
பிகாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த நேம் வந்து நல்லபடியாக இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய நம்மள நிறைய பேருக்கே தெரியாது. ஸோ அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லைவ் ஷோக்கு தாராளமாக கால் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாமல் சார் வந்து நீங்கள் டேரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலும் இருக்குது திருப்பூர்லேயும் இருக்குது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் காலருக்கான பத்மாவதி மேம்கான பெயர் மாற்றம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், சொல்லாமா சார்? 25 ஏழாம் எண், 16 எண், 25 எண், இந்த 3 எண்களுமே அறிவு சார்ந்த நிலை, அறிவாற்றல் நிறைந்த ஒரு நிலை, எல்லா வழிகளிலும் சிறப்பம்சம் நிறைந்த நிலை. அப்போ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த 7, 16, 25 இந்த 3 எண்களுமே வலிமையான ஆற்றல் கொண்டது. சப்போர்ட்டிங் நம்பர் 6, 7 and 6 நல்ல ஆதிக்கம் நிறைந்த வலிமையான செழிப்பான ஒரு நம்பர் 7, 6 சேர்ந்தது. அப்போ இந்த 2 எண்களுமே நல்ல எதிர்காலத்தை, நல்ல வசந்தத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் தான், தப்பில்லை. பத்மாவதினா 8, அங்கே தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே. பத்மாவதிங்கிற எண் 35 எண், 3, 5, 8 அப்போ பத்மாவதிக்குள்ளே 8 நம்பர் இருக்கிறதுனால பலவிதமான சோதனைகள். அது ஜி பத்மாவதினா 38, நிறைய அறுவை சிகிச்சைகள், உடல் உபாதைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் நம்பர். அதனால் நம்ம குளத்தூர்னால கேஜி போட்டுக்கிறோம். கேஜி போட்டு PADMWA பத்மாவதி, VATHY பல ஐ போட்டோம். இப்போ பத்மாவதி பவர் ஆயிடுச்சு. அது கேஜி கூட சேர்றப்ப இன்னும் பவர் ஆயிடுச்சு. அப்போ ஒரு அற்புதமான எண் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த எண்ணை உடனடியாக நீங்கள் கெசட் பண்ணி இந்த எண்ணை பயன்படுத்தினால் கண்டிப்பாக விபத்துக்கள், அறுவை சிகிச்சைகள், உடல் உபாதைகள், தேவையில்லாத டென்ஷன் இதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அப்போ வைடூரியம் வச்சு ஒரு மோதிரம் போட்டோம். இடதுகை மோதிரவர், பெண்கள் எப்பவுமே இடதுகை மோதிரவர்கள் போடுவாங்க. இப்போது மோதிரங்கள், இந்த நவரத்ன கற்கள் அப்படிங்கிறது அந்த கல்லிலிருந்து வரக்கூடிய ஒரு ரேஸ். அந்த ரேஸ் தான் இப்போ ரிமோட் எடுக்கிறோம், டச் பண்ணாமலே நம்ம டிவி சேனலில் மாற்றுறோம். அது ஒரு ரேஸ் கையில் வச்சுக்கிறோம் அங்கே அப்படிங்கிற சேனல் மாதிரி. அந்த மாதிரி அந்த அணிகலனில் நவரத்னங்கள் அப்படிங்கிறது அது ஒரு ரேஸ். அந்த ரேஸ் நம்ம ஆக்சிஜனோடு சேர்ந்து நம்ம உடல் முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதில் அடியில் ஒரு ஹோல்ஸ் வச்சு அந்த விரலில் பட்டாதான் அதுக்கு வந்து பவர் இருக்குங்கிறது வேண்டியதில்லை. அதனால் நம்ம க்ளோஸ்ட் செட்டே போட்டுக்கலாம். இடதுகை மோதிர விரலில் வைடூரியம் வச்சு ஒரு மோதிரம், வைடூரியம் வச்சு ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல்லை போட்டிங்கன்னா பலவிதமான நோய்த்தன்மைகள் இருந்து விடுது. உங்களுடைய பிளானிங் சக்ஸஸ் ஆகும், எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறோம். பலவிதமான நன்மைகள் வந்து சேரக்கூடியது. இன்றைய சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனை வழிபடுவது, கீழப்பெரும்பள்ளம் சென்று அங்கே கேதுமூர்த்தி வழிபாடு செய்வது, எப்பொழுதும் திங்கட்கிழமை என்று விநாயகப் பெருமானை வழிபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த நம்பர். ஆனால் அந்த பேர் சரியில்லாதனால இதுவரைக்கும் உங்களுடைய வசந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னும் காலம் நிறையா இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் இந்த கேஜி பத்மாவதியாக மாறினதுக்கப்புறம் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். உடல்நிலை, ஹெல்த் அண்ட் வெல்த், அது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதை கீழப்பெரும்பள்ளம் சொல்லியிருக்கேன், சித்திரகுப்தன் வழிபாடு சொல்லியிருக்கேன், விநாயக பெருமான் வழிபாடு சொல்லி. ஏன்னா கேதுமூர்த்தி வேகமாக வர்றார், கேது திசை விநாயகமூர்த்திக்கு கேது திசை பிடிக்க வருதுன்ட்டு வேகமாக வந்த கேதுக்கு இடுப்பில் கட்டிக்கிட்டார், அது மூச்சு திணறி விட்டால் போதுன்னு ஓடிடுச்சு. அதனால் 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு விநாயக பெருமான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதேபோல் ஐயப்பன், ஐயப்ப மூர்த்தி, இந்த சனீஸ்வரனும் கேதுவும் ஐயப்பனை கண்டால் பயப்படுறாங்க. பல பல பேர்த்துக்கு வாரிசுகள் இல்லை, 7 நம்பரில் பிறந்து அவர்களெல்லாம் ஐயப்பமனை சென்று வந்தால் வாரிசுகள் உடனே கிடைக்குது. அப்படி கிடைச்ச வாரிசுகளுக்கு மணிகண்டன் பேர் வைக்கிறோம். அது ஐயப்பன் மேலே வச்சுக்கிறது பக்தியினால்.
ஆனால் மணிகண்டன்னா 29, கடும் சோதனைகள் நிறைந்த ஒரு பேர். அதனால் ஐயப்பன் வேலையை நம்ம வேறு மாதிரி வச்சுக்கலாம், அப்போ அந்த குழந்தைகள் வெற்றி அடையும். ஓகே சார், ஓகே ரைட். ஸோ ரொம்ப கிளியராக ரொம்ப அருமையான ஒரு ஆன்சர் பண்ணீங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம், நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம், எங்கள் நமது கண்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. மேடம் மதுரையிலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்க சார். சக்திவேல், சக்திவேல் மேடம். சக்திவேல் சார், சொல்லுங்க, யாருக்காக பார்க்கணும்? பையனுக்காக பார்க்கணும் மேடம். ஓகே, பையனுடைய பேர் சொல்லுங்க சார். ஏஎஸ். ஏஎஸ் நிதின் நிக்கிலேஷ் மேடம். நிதின்ங்களா? நிதின், நிதின் நிக்கிலேஷ். நிதின் நிக்கிலேஷ், கரெக்ட்டுங்களா? ஆமாம், நிதின் நிக்கிலேஷ். ஓகே ஃபைன். ஸோ உங்கள் பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 20 12 10ங்களா? 7ஆ? 10 12 12 மேடம். 20 12. ஓகே சொல்லுங்கள் சார். 20 12 2014. 2014. ஓகே, உங்கள் மிஸ்ஸஸோட நேம் சொல்லுங்கள் சார். சக்திவேல் சார். யார் மேடம்? உங்கள் ஒய்ஃபோட பேர்? எஸ் கனகராணி. எஸ் கனகராணி. ஓகே சக்திவேல் சார், உங்கள் குட்டி குழந்தைக்கு வந்து பேர் எப்படி இருக்குது, நல்லபடியாக இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணி சார் சொல்லிடுவார், சரிங்களா? ஓகே மேடம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன்லைன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ நிதேஷ் குட்டிக்கு வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருந்துச்சுன்னா சார் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க, ஆலைவர்கள் மட்டும் சொல்லுவார். இல்லை வந்து நேமில் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ உடனடியாக வந்து சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க சார். 20ஆம் எண் சந்திரனுக்குரியக்கூடியது, நல்ல ஒரு வலிமையான குழந்தை. ஓகே. 2ஆம் எண்ணில் 2, 11, 20, 29 நான்கு எண்கள் இருக்கிறது. ஒரு மாதம் பூரா சேர்ந்தோம்னா 2, 11, 20, 29 இப்போ இன்றைக்கி கூட 29, 2 இதே மாதிரி 20, 4, 2 அப்போ இந்த 2, 11, 20ங்கிறது மிகப்பெரிய எண்கள், வெற்றி முரசுன்னு சொல்கிறோம். ஆனால் 29 போராட்டம் நிறைந்த ஒரு நம்பர், ஒரு விதமான கிரிமினல் நம்பர்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, அறிவு சொல்கிறத புத்தி செய்யாது, புத்தி போன போக்கில் மனம் போன போக்கில் போயிட்டுரும். அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி 29க்கு இல்லை. அப்போ இந்த 29 நம்ம கரெக்டாக கொண்டு போனோம்னா ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிடலாம், அது கூட நல்ல பேர் அமைச்சிட்டா போதும். அப்போ இயற்கையாகவே இந்த 2ஆம் எண் குருவோட சேர்ந்து குரு சந்திர யோகம், ரொம்ப அற்புதமான நம்பர். ஏஎஸ் நிதின் நிகிலேஷ்னா 50ஆம் நம்பர், பெஸ்ட்டு நம்பர். பெயரில் இருக்கக்கூடிய ஒளி அதிர்வுகள் நல்லாயிருக்குது. நிதின்னு கூப்பிட்டா 21 வந்துடுது. ஏஎஸ் கூட சேர்ந்து அற்புதமான ஒரு 50ஆம் நம்பர். இந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுசும் வெற்றியையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தையாக உருவாகும். பேரே நல்லா இருக்கு. ஓகே சார், ஓகே ஃபைன். இந்த குட்டி குழந்தை என்ன கோயிலுக்கு சார் கூட்டிகிட்டு போகலாம்? சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறனால வருடம் ஒரு முறை திருப்பதியும், உயிரின் 3 இருக்கிறனால வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் ஆலங்குடி சென்று வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். ஆலயங்கள் அப்படி ஆலயங்களுக்கு உள்ளே போன உடனேயே எல்லா விதமான அதிர்வு அலைகளும் வர்றது மட்டுமல்லாமல் சித்தர்களுடைய பார்வை நம்ம மீது படும். நம்ம அவங்கள பார்க்க வேண்டியதில்லை, சித்தரை தேடி நம்ம போக வேண்டியதில்லை. கோயிலுக்கு போனால் அவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க. அப்போ பழனிக்கு போனால் போகர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறார். திரு அண்ணாமலை போனோம்னா இடைக்காட்டார் ஆசீர்வாதம் பண்ணுறார். காஞ்சி காமாட்சி அம்மனை பார்த்தோம்னா வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ணுறார். மீனாட்சி அம்மன் கோயில் போனோம்னா சித்தரே அங்கே உட்காந்துருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, ஈசனே சித்தராக உட்காந்துருக்கார். கல் யானைக்கு கரும்பு கொடுத்தேன். வெள்ளக்காரர்கள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்க. பெரிய அங்கே மந்திரம் சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க. இந்த அந்த கல் யானை, அந்த சிற்பங்கள் இருக்குமில்ல, கல்லில் யானை செய்து கொடுங்க, இந்த யானைக்கு கரும்பு கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு. உடனே அந்த குருக்கள் வந்து வாங்கன்றது, வாங்கணும்னு சொல்லி போய் கரும்பு எடுத்து வந்தாங்க. கொடுத்தா அது வாங்கி சாப்பிட்டோம். கல்யாணிக்கு கரும்பு, கல்யாணியே கரும்பு வாங்கின இடம். ஈசனுடைய திருவிளையாடுறது அந்த மாதிரி ஒரு எண்ணினுடைய ஆதிக்கத்தை இறைசக்தி
எப்படி ஆலயங்களில் குவிஞ்சிருக்குதோ அந்த மாதிரி நம்முடைய நம்பரில் குவிஞ்சிருக்கு. இது ஒரு பொற்குவியல். இது அள்ளிக்கிட்டே இருக்கலாம், இதை பருகிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதை கரெக்டாக கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக வாழ்க்கையினுடைய பயணமும் கரெக்டாக போகும். வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கையை வழி நடத்தாது. கடுமையான உழைப்பு, கடுமையான சிந்தனை, பரோபகாரம். சுவாமி விவேகானந்தர் ரெண்டு கொட்டேஷன் கொடுக்குறார், தொண்டு துறவு. ரெண்டு கொட்டேஷன் முழுசாக வைக்கிறார். தொண்டு செய், துறவரம் போ. எல்லோரும் போக முடியாது, அதுக்கு அந்த பாக்கியம் இருக்கணும். தொண்டு செய்யலாம் எல்லாருமே, துறவரத்துக்கு போக முடியாது. அப்போ துறவரம் போகிறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அலைகள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வம்சாவளி இருக்குது. சுவாமி விவேகானந்தருடைய பாட்டனார் வந்து தீவிரமான ஆன்மீக பக்தி, கங்கையிலே வாழ்ந்தவர், தினமும் கங்கையில் குளித்து வாழ்ந்தவர். அவரோட பேருந்தான் சுவாமிஜி. அவங்க அப்பா வந்து லாயராக இருந்தால் கூட சுவாமிஜியினுடைய தாத்தா ஒரு முழுமையான சிவபக்தர். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து சரண் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட பாரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கால் பண்ண காலர்ஸ் எல்லாருமே வந்து மன நிம்மதியோட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பாங்க. பிகாஸ் கால் பண்ணி இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன்னு அதுக்கு அழகான விளக்கத்தையும் கொடுத்து என்ன ஆலய விளையாடும் வந்து சார் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக டேரெக்டாக வந்து மீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன், டிவி பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ டிவி ஸ்க்ரீனில் வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.